கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா கேக்க மறுக்கறாங்க அதனால நீதிபதியிட்ட தெரிவிக்க போறோம் நீதிபதி அதை கேக்க மறுத்தானா அவங்கள்ட்ட நாம வந்து கடுமையான இதை வந்து சொல்ல போறோம் அதாவது தூக்கமே இல்லாம இப்படி கொடுமைப்படுத்தி கொண்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்கு ஐந்து மாத காலமாக எனக்கு இருந்த அடக்குமுறைகள் நெருக்கடிகள் பிரச்சனை எல்லாத்தையும் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா நல்லுறவு அப்படி கொண்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்கு காவல்துறை உயரதிகாரிகள் என்ன கருத்து போனீங்க காவல்துறை உயரதிகாரிகள் கருத்து அதை பத்தி எல்லாம் கிட்ட சொல்ல போறோம் அது சொல்றதுக்கு இப்படி நடராஜனை கூப்பிட்டு வேணுமா என்னோட உடல்நலம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு மனநலம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இவங்க எதையுமே அனுமதிக்க மறுக்கிறாங்க நீதிபதிகள் கேட்கணும் பொறுப்பவங்களுக்கு இருக்கு ஆய்குழு மனு போட்டிருக்காங்க ஆய்குழு மனு போட்டிருக்காங்க ஆய்குழு மனு போட்டிருக்காங்க ஆனா அதை வந்து முறையான வகையில் விசாரிக்கிறதுக்காக எல்லாமே பண்றாங்க இப்ப பல வகையான வழக்குகள் போடப்பட சொல்றாங்க என்ன செய்யறாங்க என்ன பண்றாங்க நாட்டுல என்ன நிர்வாகம் நடக்குது யார் மேல சந்தேகம் இருக்கு எதனால இப்படி துன்புறுத்துறாங்க முழுக்க முழுக்க ஐஜி சைலாஸ்குமார் யாதவ் டிஐஜி கபில்குமார் சரத்கர் இவங்க எல்லாம் வந்து என்ன கருத்துல தொடர்பு இருக்குன்னு கருதினாரு காவல்துறையிலிருந்து பல துறை நீதிபதியாக என்னென்ன வேலை செய்தி சொன்னாங்க எனக்கு மனநல பாதிக்கப்படுற நிலைமைகளை எப்படி ஏற்படுத்தினாங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு எல்லா கொடுமைகளையும் சொல்லணும் எங்களுக்கு ஆந்திராவில் ஆந்திராவில் ரயில் மறியல் பண்ணின கூடங்குளத்தில் அணுக்களி மைய வைக்கக்கூடாது ஆந்திரா கொவாடாவில் அணு உலை பூங்கா அமைக்கக்கூடாது கூடங்குளத்தில் அமைக்கப்பட்ட அணு உலைகளை மூடணும் அதே மாதிரி வந்து எல்லா தேசியங்களுடைய இறையாண்மை உரிமையை அங்கீகரிக்கணும் இங்க எல்லா உயர் நீதிமன்றங்களையும் தமிழ வடக்காடு மொழிகளை அந்தந்த தாய்மொழிகளை வடக்காடு மொழிகளை வைக்கணும் இங்க ஸ்டெர்லைட் முதலாளி வேதாந்தாவை கைது பண்ணணும் ஸ்டெர்லைட்ல 15 பேர் கொலைக்கு காரணமா இருக்கக்கூடிய சைலாஸ்குமார் ஐஜி சைலாஸ்குமார் யாதவும் டிஐஜி கபில்குமார் சரத்கரி கைது பண்ணணும் இந்த கோரிக்கையிலதான் வச்சு நாங்க ரயில் மறியல் பண்ணினேன் மன்னார்குடி ரயில அதே மாதிரி வேதாந்தா குடும்பத்திற்கு இங்க கொடுக்கப்பட்ட ரெண்டு பெட்ரோலிய மண்டல லைசன்ஸையும் ஆந்திராவில் பல மண்டலங்கள் கொடுத்துருக்காங்க அதையும் ரத்து பண்ணோம்னு சொல்லி எழுந்துச்சு அதற்காக பண்ணினோம் மன்னார்குடி எக்ஸ்பிரஸை வந்து இந்த நேற்று காலையில் அங்கே மறியல் பண்ணும் பொழுது 10 நிமிடம் மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் நின்றுச்சு 10:40 புறப்பட வேண்டிய வண்டி அப்புறம் என்னை கைது பண்ணி கொண்டு போய் நான் வண்டி தண்டவாளத்துக்குள்ளேயே போய் படுத்துக்கிட்டேன் கைது பண்ணி அங்கே காவல் நிலையத்தை வச்சுருந்தாங்க நேற்று 7 மணிக்கு அங்கிருந்து 15 மணி நேரம் உங்களோட விசாரணையில என்னென்ன கேள்வி கேட்டாங்க நீங்க என்ன இன்னைக்கு விசாரணையில கேட்டாங்க நான் காவல்துறை எதையுமே சொல்ல விருப்பம் யாரு அயோக்கியர்களா அவங்கள்ட்ட போய் சொல்றது என்ன பிரயோஜனம் இருக்கு அதனால நீதிபதி சொல்றேன் நீங்க தற்கொலை பண்ணி போறதா சொல்லிதான் உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆந்திரா நீங்க ட்ரெயின் மேல உழுவ போனீங்களாமே எனக்கு ட்ரெயினுக்கு முன்னாடி இருந்து மோடி படத்தை அடிச்சு முழக்கம் போட்டு என்ன வண்டி 10:40 புறப்பட வேண்டிய வண்டி 10:37 முன்னாடி நான் முழக்கம் போட்டு நடந்து முழக்கம் போட்டு வந்து வண்டிக்கு முன்னாடி உட்கார்ந்து போராட்டம் பண்ணி கைது அல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் அதை படம் எடுத்து கைது பண்ணி அங்கே வச்சிருந்து நேற்று 7 மணிக்கு அங்கே ஆந்திரா காவல்துறையிலிருந்து ஆர்பிஎஃப் ஒரு 5-6 துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் என்னை வந்து இங்கே தமிழ்நாடு காவல்துறை ஒப்படைக்கிறேன்ட்டு ட்ரெயின்ல கூட்டு வந்தாங்க அதையும் நான் அங்க முழக்கம் போட்டேன் திருப்பதியில இருந்தீங்க நீங்க திருப்பதியில் நேற்று காலையில கைதானுங்க அங்க அப்பதான்
தமிழ்நாட்டு மக்கள் நம்மால அக்கறை வைத்ததுனாலதான் உயிரோடு இருக்கேன். இருக்காகத்தான் நான் வந்திருக்கேன். நீதிபதிட்டு ஒப்புதல் வாக்கு மூலமாகவே சொல்றேன். நீதிபதி ஒப்புதல் வாக்கு மூலமா சொல்லணும், கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆகவே அது அவங்க கேட்கணும். அது அவங்களுடைய கடமை பொறுப்பு. அதை நீங்க பார்க்கணும். ஆயிரத்தெட்டு வழக்கு பதிவு பண்ணல, சட்ட ரீதியா சந்திக்கிறாங்க. பிரச்சனை கேட்டீங்கன்னா ஒரு பந்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு பந்தை தூக்கி போடுறது. நான் இங்க பிரச்சனை இது பண்ண அன்னைக்கு என்னது, ஐஜி சைலேஷ்குமார் யாதவ் சரத்குமார் யாதவை கைது செய்யணும்னு சொல்லி உங்கள் முன்னாடி தான் நான் அந்த சிடி வெளியிட்டேன். அதில் என்னென்ன ஆதாரங்கள் இருக்குதுன்ட்டு அதுக்கு என்ன பண்ணாங்க, எனக்கு கடத்திட்டு போய் அந்த பிரச்சனையுமே வரைக்கும் சைலேஷ்குமார் யாதவரை கைது செய்ய, கபில்குமார் சரத்கரை கைது செய்ய, அதுக்கு காரணமான துறை அதிகாரிகள் கைது செய்கிற விவாதம் இங்கே வரல. முகிலனை காணா முகிலனை காணா முகில ஓடி போயிட்டு ஏதோ ஒரு வகையில் அதை கரைக்கட்டி விடுறதா நாள் நடந்துட்டு இருக்குது. இந்த பிரச்சனைகளை எது உண்மையாக இருக்குதோ அந்த பிரச்சனைகளை திசை திருப்புவது. இந்த வழக்கு கூட இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பெண்ணுமே கொடுத்த வழக்கு கூட சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. அந்த வழக்கு வந்து தமாஸ் என்னன்னா சிபிசிஐடிக்கு மாற்றி சிபிசிடி வழக்காக பண்ணியிருக்காங்க. இல்லை அந்த பெண் வந்து அதான் அதெல்லாம் பேசுவோம், அதெல்லாம் வந்து வழக்கு இருக்குது பேசுவோம். பிரச்சனைகளை வந்து நீங்கள் இங்கே திட்டமிட்டு ஒரு விஷயத்தை திசிருப்பதுக்கு இன்னொன்று தூக்கி போடுற வேலையை ஆளுங்க ஒப்பு தெளிவாக செய்யுது. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் 2000 பேர் படுகொலைக்கு காரணமான பிரதமர் மோடி, இது நான் சொல்ல, அங்கிருந்த டிஜிபி சசி ஸ்ரீதரன் புத்தகத்தில் சொல்லியிருக்கார், நானாவது கமிஷனர் சொல்லியிருக்கார், அவங்க தான் பிரதமரா இருக்காங்க. ஜனநாயகத்தில் நான்காவது தூணு மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஊடகத்துறையில முன்னாடி நீங்க சொல்றதுக்கு என்ன தயக்கம்? நான் தயக்கத்தை எல்லாம் ஒண்ணு சொல்ல, நீதிபதி சொல்லிட்டு மட்டும் சொல்றேன். அவ்வளவுதான் விஷயம். நான் என்னன்னா வெளிப்படையாக சொல்லும் போது எல்லாமே ரெக்கார்டாக பதிவாக ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் சிலர் போடுவாங்க போடாம இருப்பாங்க, எல்லாத்தையும் பதிவாகணும் அப்படிங்கிற காலத்தை நான் போராடிட்டு இருக்கு. நான் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு மூலத்தில் இப்போ நீங்கள் இப்போ சஸ்பெக்டாக இப்போ மீடியா கிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தை ஏதாவது இருக்கா? என்ன அதாவது தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க கொலைகார கொள்ளைக்கார ஆட்சி நடக்குது, உண்மைகளை இங்கே வெளியே சொல்ல விடுவதில்லை, முழுக்க முழுக்க எம்என்சி கம்பெனிகளுக்காக இங்கே எல்லோரும் வேலை செய்கிறாங்க, காவல்துறையினர் அவர்கள் மேல் இருக்கிற குற்றத்தை மறைப்பதற்கு பல்வேறு விதமான சதி வேலைகளை காவல்துறை செய்கிறாங்க, எம்என்சியுடைய கையாளாக இருக்கிறாங்க. இப்படியான நிலையில் தான் இருக்குது. இந்த நாட்டை பொறுத்தவரை ஜனநாயகம் என்பது முழுக்க முழுக்க இல்லாத நிலை இருக்குது. 7 தமிழர்கள் 28 வருடங்களாக சிறையில் இருக்காங்க. 3 பேர்த்த கொலை பண்ண தீவை சேர்ச்சவர்களை வெளியே கொடுறதால எந்த தீவிரம் காட்டிய அரசு அவர்களை வெளியே கொண்டு வரல, எந்த விதமான அக்கறையும் காட்டில 7 தமிழர்களை விடுதலை செய்யறதில்ல. மா பேருக்கு நடிக்கிறது இங்கே எல்லாமே என்னது, நடிப்பு வேஷம் இதுதான் ஆளுகின்ற. இப்போ மருத்துவ பரிசோதனை உங்களுக்கு மேற்கொண்டிருக்காங்க. இப்போ பரிசோதனை உடனே பரிசோதனை முழுமையாகலாம் இல்லை. இப்போ நான் மனநல பிரச்சனை சொன்னேன், அங்கே மருத்துவர்கள் இல்லை, இதெல்லாம் ஜட்ஜு சொல்ல. நெஞ்சு வலின்னு ஒரு தகவல் வந்தது, அது எந்த அளவுக்கு? எனக்கு நெஞ்சு ஒரு வலி ஏற்கனவே இருந்தது, இருந்ததை சொன்னால் அதை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. நாய் கடிச்சு சிகிச்சைனா ஏதோ சொல்கிறாங்க. நான் நாய் வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நாய் கடிச்சது, எந்த சிகிச்சை நான் எடுத்துக்கல. அதை சொன்னேன் நேற்று அடுக்கம்பாறை மருத்துவமனையில் வேலூரில் காட்பாடியில்
அதுக்காக மூணு ஊசி போட்டாங்க அதே போதுமானதுன்னு சொல்லி. ஐயா இப்போ உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்கு, போலீஸார் உங்களை எப்படி நடத்துறாங்க? போலீஸார் பொறுத்த வரைக்கும் ஒன்று சிபிசிஐடி கண்ட்ரோலில் தான் நான் இருக்கேன். நான் மேலே சோறு வாங்கி கொடுத்துட்றாங்க அதெல்லாம் இருக்குது. ஐஜியே வந்தார், அவர் சங்க சாரே வந்தார் கேட்டார். இப்போ எனக்கு பாதிப்புன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் முதல்ல விசாரிச்சிருக்க வேண்டியது ஐஜி சைலேஷ்குமார், இப்படி தான் விசாரிச்சிருக்கணும். கபில்குமார் சாரத்துக்குல யாருமே விசாரிக்கல. நீங்கள் யாரை போய் விசாரிக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் தோலை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டவரை போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் 5 மணி நேரம் போட்டு உசுரம் எடுக்கிறீங்க. இதான் நடக்குது அப்படின்னா அவர் ஒரே வார்த்தை அதான், யாரை விசாரிக்கணுமோ அவங்கள விசாரிக்கிறது இல்லை அப்படின்னா அவர் நான் பேசலை மற்றவங்களை பேசணுன்ட்டு போயிட்டார். அப்புறம் மற்ற அதிகாரிகள் மற்ற நாதிகளை பேசணும். நான் தெளிவாக சொல்லிட்டேன், உங்களோட எதையுமே சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் சந்திச்சுருக்கோம். இந்த நாட்டில் தான் இவரை கொண்டாங்க, எங்கள் டிஐஜிவே டிஜிபிவே மகாராஷ்டிராவில் கொண்டாங்க. கர்க்கராவை என்ன நடந்தது? ஒரு போலீஸ் டிஜிபி செத்ததுக்கு நாட்டில் என்ன நியாயம் நடந்தது? ஒரு டிஜிபி மோடி 2000 பேர்த்த படுகொலை செய்கிற காரணமாக இருந்தான் எழுதினார். 4வது கமிஷனர் அறிக்கை கொடுத்தாங்க. என்ன நடந்தது? காவல்துறை அதிகாரிகளுக்கே நிலைமை இதுதான். உண்மையாக இருக்கிறவங்களுக்கு இங்கே உண்மையை பேசுனா டிஜிபியே கொல்லப்படுறாரு. இங்கே இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி தாக்கப்பட்டார். என்ன நடந்தது? நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதியே இங்கே பொறுத்த வரைக்கும் மாமியார் உடைச்சா மண்கோட மருமை உடைச்சா மாமியார் உடைச்சா மண்கோட மருமை உடைச்சா பொன்கொடங்கிற மாதிரி இங்கே காவல்துறை அதிகாரி என்ன தப்பு பண்ணாலும் அது நியாயம். தோழர், உங்கள் கடத்தல் பின்னாடி வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, காரணம் இருக்கும் அப்படின்ட்டு? அதாவது கடத்தி கொண்டு போய் வைத்திருந்தவங்க முழுக்க முழுக்க என்னை யாருமே நேரில் வந்து சந்திக்கலை. ஒரே ஒருத்தர் கண்ணை கட்டி ஒருத்தர் மட்டும் வந்து பேசினார். பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, இதில் காவல்துறை கட்டாக இருக்குது. என்ன இதில் பொறுத்த வரைக்கும் என்ன, காவல்துறையினுடைய நிலை இல்லாமல் காவல்துறை அதிகாரியோட துணை இல்லாமல் எல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் தொடர் வண்டியில் போகும்பொழுது கடத்தப்படுறது, இதற்கு காவல்துறை முழுக்க முழுக்க இருக்குது. இதை திசை திருப்புறதுக்காக இங்கே பல வேலைகளை செய்வாங்க. வந்து என்ன கேட்டிங்கன்னா, இங்கே பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. இந்த நாட்டில் 15 பேர்த்த பட்ட பக்கத்தில் சுட்டுக் கொள்கிறாங்க. சுட்டு கொண்டதுக்கு நேராக ஐஜி அந்த இடத்த பார்க்குறாரு, டிஐஜி அந்த இடத்த பார்க்குறாரு, எல்லா இடத்தையும் கொடுக்க அதை பற்றி ஒரு சின்ன விவாதங்கள் கூட. இப்போ அதை கொடுத்து எல்லாத்திலையும் விசாரித்தா 5 மாதம் காலமாக அதை பற்றி ஒரு சின்ன விவாதங்கள் கூட வரல. அதை கைது பண்ணோம்னு சொல்லி கூட ஒரு இதை நடக்கலை. இதான் நடக்குங்க விஷயத்தை. என்ன திசை திருப்பி விடுவது, முழுக்க முழுக்க திசை திருப்பி விட்டு வேறொன்று நாங்கள் மாற்றிக்கிறது, மாற்றிக்கிறோம் அந்த பிரச்சனையை வேறொன்னா கொண்டு போகிறது. இப்படிங்கிறதுக்கான ஆளுங்கொழுப்பு தந்திரங்கள் தான் முழுக்க முழுக்க இங்கே நடந்துட்டு இருக்கு. உங்களை எத்தனை நாளாக கடத்தி வச்சுருந்தாங்க, உங்களை எப்போ விடுவிச்சாங்க? எனக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சுதா நாள் கணக்கெல்லாம் தெரியாதுங்க. நாள் வச்சுருந்தாங்க, விட்டாங்க, நிறைய பிரச்சனை பண்ணாங்க. எனக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தினாங்க. ஐயா நிறைய மனதில் அந்த டைம்ல உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அவங்க? நீங்க ஒத்துக்கிட்டா நல்லது, ஒத்துக்கலையா உங்களை மிகப்பெரிய அளவில் அவமானப்படுத்துவோம், உங்கள் குடும்பத்தையும் இல்லாமல் பண்ணுவோம், உங்கள் நண்பர்களுடைய இதை பண்ணணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தா என்னது, அந்த சிடி வெளியிட்ட சொன்னது யாரு தான் கண்ணை கட்டிட்டு தான் பேசுகிறாங்க, ஆளையை பார்க்கக்கூடாதுன்ட்டு. சிடி வெளியிட்ட எங்கள் டியூனோ குழுமத்தில் இருந்த மருத்துவர் இவருடைய மனைவி வந்து விபத்துங்கிற பேரில் கொல்லப்பட்டிருக்காங்க. சோபனா எங்கிட்டே என்னது, என்னுடைய மனைவியும் மகனும் விபத்தில் வந்து இறந்துட்டதா செய்தித்தாள் செய்தி கட்டிங்ஸை கொண்டு வந்து அதை வந்து இதில் வச்சு காட்டினாங்க. மன ரீதியான வகையில் என்னுடைய மனைவி மகனை இறந்ததாக தான் நான் கருதிட்டு இருந்தேன் நேற்று இரவு வரைக்கும். சார் உங்களை ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கலாம் சொல்லிங்க செட்டில் சார், நீங்க வந்து ஸ்டெர்லைட் தொடர்பாக எதையுமே வாய் தரக்கூடாது. நீங்கள் மற்ற எந்த போராட்டம் வேணாம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உயிர் ஆபத்து ஏதாவது இருக்குன்னு? உயிர் ஆபத்தை பற்றியெல்லாம் பேசல, அதை பற்றியெல்லாம் பேசினா கவலைப்படல. நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் உங்களுக்கு உயிர் அச்சம் இருக்குன்னு? எனக்கு உயிர் அச்சமெல்லாம் கவலையே இல்லை. நீங்கள் இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு என்ன உயிர் அச்சம்? கொண்டு முழுக்க முழுக்க
ஸ்டெர்லைட் நிர்வாகம் இருக்குது, காவல்துறையினர் இருக்காங்க, அதெல்லாம் துணை இல்லாமல் துணை நடக்காது. ஆந்திரா போலீஸ் உங்களை கைது பண்ணாங்கல்ல, அவங்களை எல்லாம் துன்புறுத்த நல்லா அடித்தாங்க. துன்பு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் நேற்று காலையில் 10:50 வந்துட்டேன், 11 மணிக்கு வந்துட்டு அதுலேருந்து வரைக்கும் அது மாதிரியான எந்த விதமான சங்கடங்கள் யாரும் இருந்துச்சு. எதிர்கொள்றோம் அதனால வந்து இவர்கள் இந்த அரசாங்கம் போடுற வழக்கு, இதை தூண்டி விடுற வழக்கு, இதை பத்தி எல்லாம் நமக்கு என்ன இல்லை, சந்திக்க தயாரா இருக்கும். இதை பத்தி அச்சப்படுத்தியோ கவனப்படுத்தியோ நம்ம இது இல்லை. நமக்கு என்ன கேட்டீங்கன்னா, முறையான வகையில் இப்போ நீதிமன்றங்கள் இருக்குதுன்னா இந்த நாடு எப்படி இருக்குது, இந்த நாடு எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதான் சொன்னேன், இந்த நாட்டில் வந்து ஒரு ஜட்ஜ் இங்கே வந்து அடிக்கப்பட்டு கூட அதுக்கான நியாயம் கிடைக்கல, ஒரு டிஐஜி கொல்லப்பட்டு கூட அதற்கான நியாயம் கிடைக்கல. நேர்மையான அதிகாரிகள்னு சொல்லி சில அதிகாரிகள் கொண்டு வந்து சில வேலைகள் ஒப்படைச்சா கூட அவர்களை செயல்பட விடுறது இல்லை. முதலமைச்சரை இங்கே வந்து ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க, அதையும் இது வரைக்கும் கொலைப்பட்டாரா இயற்கையா செத்தாரான்னு கண்டுபிடிக்க முடியல. இங்க அவ்வளவுதான் லட்சணம், அப்படி இருந்தவருடைய லட்சணமே இந்த நாட்டினுடைய தன்மை அப்படித்தான் இருக்கு. ஜெயலலிதா கொல்லப்பட்டாங்களா இயற்கையா இருந்தாங்களா? நான் சொல்லுது, இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாம் இப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த நாடு அப்படித்தான் இருக்குது. ஜெயலலிதா வீடு கொள்ளையிடப்பட்டதுலாம் 5 பேர் விபத்துன்னு சொல்லி கொல்லப்பட்டிருக்காங்க. அது விபத்துன்னு சொல்லி கொல்லப்பட்டிருக்க நாம சொல்லு, இறந்தவங்களை குடும்பத்தை சொல்லணும். இதில் என்ன நேர்மை இருக்குது, என்ன செயல்பட்டுருக்காங்க? இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் என்னது அது கேட்பார் கிடையாது அப்படிங்கிறதா ஆளும் வகுப்புடைய தந்திரங்கள். அதனால் வந்து எனக்கு கொண்டே வச்சு நிறையா ஊசிகள் போட்டாங்க, நிறைய மன அது சொன்ன என்னுடைய மனைவி மகனையே உயிரோடு இருக்காங்கதான் நேற்று இரவு தான் தெரியும். நேற்று இரவு வரைக்கும் அவங்க இறந்துட்டாங்கிறத சொன்ன ஆந்திரா பொழைச்சிட்டு நான் செத்து போயிட்டேன்னு தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அதற்கான இதையெல்லாம் காமிச்சாங்க பத்திரிகை செய்தியெல்லாம், நமக்கு அந்த பத்திரிகையில் வரக்கூடிய ஃபாண்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து, அது தெரியும் எந்தெந்த பத்திரிகை எப்படி ஃபாண்டு வரணும்னா அது அப்படி தான் இருந்தது. நமக்கு அவங்க செய்தி முழுக்க முழுக்க மொழிகள் வந்து நம்ம மொழி பேசக்கூடியவங்களோட இல்லை, முழுக்க முழுக்க அந்நிய மொழி பேசக்கூடிய பல உங்களை போல பலர் வந்து போராட்டம் பண்ணுறாங்க ஸ்டெர்லைட் மீட்டிங்கு, உங்களை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க டார்கெட் பண்ண என்ன காரணம்? சார் நான் ஒன்று சொல்ல கேட்குறேன், ஸ்டெர்லைட் எது சிறைக்குள்ளே போராட்டம் பண்ணணும், கொண்டு வந்து மதுரையில் கொசுக்கடியில் வச்சு கொல்ல பார்த்தாங்க. சிறையிலேருந்து மாற்றினதுக்கான காரணம் நிர்வாக காரணம், நிர்வாகனாலும் இன்னும் இருக்குது சிறைக்குள்ள. நான் வேறு இது எந்த விதமான குற்றம் பண்ணலை. பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, யார் இதை சரியானதாக உயர்த்தி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக இருக்காங்க. தெளிவாக என்ன, நான் ஏற்கனவே கைதானது என்ன ஸ்டெர்லைட் நிலத்தடி தண்ணி இருக்கான்னு போராட்டத்தில் தான், அதுவும் வந்து கைதெல்லாம் பண்ணல, அதுவும் கடத்திட்டு போனது தான். கடத்திட்டு போன செய்தி வெளியானதுனால கூடங்குளம் கேஸ் 13 கேஸும் ரிமாண்ட் பண்ணாங்க. ஸ்டெர்லைட்டுக்கு நிலத்தடி தண்ணி 3 கோடி லிட்டர் டெய்லி எடுக்கிறான். பேப்பரில் விளம்பரம் என்னது, நான் கடல் நீரை சுத்திகரிப்பு பண்ணுறேன், டெய்லி நிலத்தடி தண்ணி 3 கோடி லிட்டர் கொள்ளையடிக்கிறாங்க. அதை பற்றி நான் வந்து அப்போ இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசியிருக்கேன். எல்லாமே வந்து பேசுனா